वेलकम टू श्रीमति किचन इनकी श्रीमति किचन सुय उरंडा एप्डी सेयरदन पाकलाम अदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स एन्ना एन्नु पाकलाम कडले परुप्पु ओरु आळुक्कु ना ओरु अरै मणि नेरम ऊरा वच्चि वाश् पण्णि एडुत्तु वच्चिरुक्केन वेल्लम 150 ग्राम 100 ग्राम मैदा मावु तेवैयान अलवुक्कु एण्णै ஏலக்காய் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடலை பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கடலை பருப்பை கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு முக்கா வேக்காடு வேகட்டும் இது பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இங்க பாருங்க இது நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நல்லா தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்துட்டு இந்த மிக்ஸில போட்டு நம்ம கொஞ்சமா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதிலே வெல்லத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இத கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இத நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்துடலாம் இப்போ மைதா மாவுல கொஞ்சமா salt சேர்த்துக்கலாம் salt சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மாவு நல்லா கரைச்சு எடுத்துக்கணும் இப்போ கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ இந்த கடலை பருப்பு வெல்லம் ஏலக்காய் போட்டுருக்கோம்ல அதை உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருண்டை எடுத்து இந்த மைதா மாவை கரைச்சு வச்சிருக்கோம்ல அதல நல்லா டிப் பண்ணிக்கலாம் டிப் பண்ணிட்டு அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் இது கொஞ்சம் கலர் மாறணும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் கலர் மாறி இருக்கு பாருங்க இது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் சுய உருண்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எண்ணெயில இருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் சுய உருண்டை ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்க சுவைச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू